ஒரு நாள் ஒரு மனிதர் இந்த வாழ்க்கையை துறந்து விடுவது என்று முடிவு செய்தார் ஆம் தன்னுடைய வேலை தன்னுடைய உறவுகள் அனைத்தையும் விட்டுவிடுவது என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார் துறவிகள் போல் வாழ்ந்துவிட வேண்டும் என்று முடிவுடன் காட்டுக்கு சென்றார் அப்போது இறைவனிடம் ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்பினார் கடவுளே நான் என் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் கூறுங்கள் கடவுளின் பதில் அவரை வியப்பில் ஆழ்த்தியது முறை காட்டைச் சுற்றிப்பார் காடு முழுவதும் புதர் செடிகளும் நீண்டு ஓங்கி வளர்ந்துள்ள மூங்கில்களும் காணப்படுகின்றன அல்லவா ஆமாம் நான் புதர் செடி மற்றும் மூங்கிலுக்கான விதைகளை எப்போது விதைத்தோனோ அப்போதிலிருந்து அவைகளை மிகவும் பொறுப்புடன் கவனித்து வந்தேன் அவைகளுக்கு தேவையான வெளிச்சம் தண்ணீர் காற்று என அனைத்தையும் வழங்கினேன் புதர் செடியின் விதை பூமியிலிருந்து சீக்கிரம் இலைகளை விட்டு வளர்ந்தது அதன் பச்சை நிறம் பூமியை அலங்கரிக்கும் விதமாக அமைந்தது ஆனால் அப்போது மூங்கில் விதையில் எந்த முன்னேற்றமும் இல்லை ஆனாலும் நான் அதை கைவிடவில்லை இரண்டாவது ஆண்டும் வந்தது புதர் செடி வேர்விட்டு பரவலாக வளர்ந்திருந்தது ஆனாலும் மூங்கில் விதையிலிருந்து ஒரு இலை கூட வந்திருக்கவில்லை அப்படியும் நான் அதை கைவிட்டு விடவில்லை மூன்றாவது ஆண்டு நான்காவது ஆண்டும் கழிந்தன எந்த முன்னேற்றமும் இல்லை ஆனாலும் நான் அதை மறந்துவிடவில்லை ஐந்தாம் ஆண்டு வந்தது மூங்கில் விதை முளைத்து இரண்டு இலைகள் பூமியை பிளந்து கொண்டு வெளியில் வந்திருந்தது அது புதர்ச்செடியை விட மிகவும் சிறியதாகவும் சாதாரணமாகவும் இருந்தது அதனால் ஆறு மாதம் கழித்து மூங்கில்கள் ஓங்கி வளர்ந்தன மறக்கவே கம்பீரமாக இருந்தன என்றார் கடவுள் இத்தனை ஆண்டு காலத்தில் மூங்கில் விதை செத்துவிடவில்லை தான் வாழ்வதற்கு தேவையான அளவிற்கு வேர்களை பரப்பியிருந்தது அந்த வேர்களும் நன்று உறுதியாக மாறியிருந்தது பின்னர் தான் தனது வளர்ச்சியை மூங்கில் விதை துவங்கியது எனது படைப்புகளுக்கு பல்வேறு சவால்களை சந்திக்கும் சக்தியை நான் கொடுத்திருக்கிறேன் கையாள முடியாத பிரச்சனைகளை யாருக்கும் எப்பொழுதும் நான் கொடுப்பதில்லை என்று சாந்தமாக பதிலளித்தார் உனக்கு ஒன்று தெரியுமா குழந்தாய் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் சந்தித்தாயோ துன்பப்பட்டாயோ அப்பொழுதெல்லாம் நீ வேர்விட்டு வளர்ந்து கொண்டிருந்தாய் மூங்கில் விதையையும் நான் விட்டுவிடவில்லை உன்னையும் நான் விட்டுவிட மாட்டேன் மற்றவருடன் உன்னை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதே ஒருவேளை அவர்கள் வெறும் முற்புதர்களாக கூட இருப்பார்கள் என்றார் மூங்கிலும் புதர் செடிகளும் காற்றினை அலங்கரிப்பவைதான் ஆனால் இரண்டும் வெவ்வேறானவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக உன்னுடைய நேரம் வந்துவிட்டது நீ வளர்வதற்கான நேரம் இதுதான் சரி என்னால் எவ்வளவு தூரம் வளர முடியும் மூங்கில் வளரும் அளவிற்கு உண்டாலும் வளர முடியும் என்று நம்பிக்கை அளித்தார் கடவுள் எவ்வளவு தூரம் மூங்கில் வளரும் அதால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வளரும் என்றார் கடவுள் அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயரமாக என்று வியந்தவரிடம் ஆம் அதுபோல நீயும் உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு முன்னேற முடியும் என்று கூறி மறைந்தார் கடவுள் சொல்ல நினைத்ததை புரிந்து கொண்ட மனிதன் காட்டிலிருந்து நம்பிக்கையுடன் வீட்டுக்கு புறப்பட்டார் கடவுள் எப்போதும் யாரையும் கைவிடுவதில்லை விடுவதில்லை இந்த உண்மை புரிந்தால் நாம் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம்